திருமூலர் எழுதிய பாட்டு ஒரு பாட்டு விளக்கம் செய்மதிச்சு ஆமான ஒத்துக்கணும். கவனிங்க, மண்ணென்று கண்டீர் இருவகை பாத்தியம், தின்னென்றிருந்து தீவினை சேர்ந்தது, விண்ணென்றின்று நீர்வில மீண்டும் மன்னார் போல் எண்ணின்றி மாந்தரும் இருக்கிறவாறே அப்படின்றாரு. இந்த பாட்டு விளக்கம் என்னன்னா, மண்ணென்று கண்டி இருவகை பாத்திரம், குயன் பாத்திரத்தை செய்கிறார். உயிர்கள் உடல் குயன் செய் மண் போல் பாத்திரம் போன்றது. கவனிங்க, உயிர்கள் உடல், எல்லா உயிர் உடல் குயன் செய்து பாத்திரம் போன்ற பாத்திரத்தில் ரெண்டு பாத்திரம் இருக்கு, பச்சை பாத்திரம் சுத்த பாத்திரம் இருக்கு. இப்போ கவனிங்க, தீனால் சுட்ட பாத்திரம் உடலோடு அவை செய்யும் தீவினை சேர்ந்து வருகின்றன வந்துருச்சு. பச்சை பாத்திரம் மழை பெய்வதால் கரைந்து கல்மின் போல் ஆகிவிடுகிறது. உயிர்கள் இறைவன் மேல் நாட்டம் இல்லாமல் தீதிரிகளையே கட்டுண்டு பச்சை மலர் அலைந்து விடுகிறார்கள். நாம் இறைவன் அம்சம், இறைவன் உள்ள இருக்கிறார், எல்லாம் மாயை என்று இறை நாமத்தை இருந்த இதை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கலாம் பல மண் போன போக்கிலே கால் போக சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த தேகம் அழிந்து விடுகிறது, திருப்பி அடுத்த பிறப்பெடுத்து ஆகணும். இப்போ உலக வாழ்க்கை வாழ்ந்து இறக்கும் மனிதர்கள் இது மாதிரி உலக வாழ்க்கையில் நினைத்து கொண்டே இறந்த மன்னர்கள் மனிதர்கள் எண்ணில் அணங்காதவங்கிறார், எண்ணில் அணங்காதவங்கிறார். அதனால் உயிர் உடல் மேல் நாட்டம் வைக்காமல் இறைவு மேல் நாட்டம் வைக்க வேண்டுங்கிறார். உடம்பு மேல் நாட்டம் வைக்காமல் இறைவன் நாட்டம் வையுங்கள் சொல்கிறார் யார், திருமூலர். அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எடுத்து பிறப்பது போதும் இறைவன் பாதத்தை அடைய வேண்டும். இதைத்தான் எல்லாத்தோடைய எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் தன் அனுபவத்தை பாட்டு அழிஞ்சிருக்காங்க, அதான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் குரு சுத்தி மையத்தில். அப்போ பச்சை மாத்திரம் மழை பெய்தால் என்ன ஆகும், உங்களுக்கு கரண்டி விடும். அப்போ இறைவன் நினைக்காமல் சிந்திக்காமல் இருந்தால் உடம்பு அழுகிவிடும், திருப்பி அடுத்து பிறப்பு உண்டு. அப்போ தீனால் சுட்ட பாத்திரம் மண் பெய் மழை பெய்தாலும் அழுகாமல் அப்படியே இருக்கும். அதுபோல் நீங்கள் இறைநாமம் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். இது இந்த பாட்டோட விளக்கத்தை நேரடியாக கற்றுத்தருவது ஆதிநாத வாசுபீச்சியில். சுட்ட பாத்திரம் என்ன, சுட்ட மண் பாத்திரம் என்னாகும், மழை பெஞ்சாலும் அது உருகாமல் இருக்கும். அதுபோல் தேகம் அழுகாமல் இருக்க செய்கிற சக்தி பஞ்சபூதத்தில் ஆதிநாத வாசிய பயிற்சியை சித்தி செய்தல் வேண்டும். மூச்சு விரையாமல் இருக்கிறதுக்காக ஆதிநாத பயன்படுத்த வேண்டும். என்ன வேணுக்கு ஆதி பயன்படுத்த ரெண்டையும் நம்ம சொல்லித்தரோம், மூச்சு வெளியே போகாது, தேகம் அழுகாது. சதா காலம் இறை நாமத்தை ஜெபித்து கொண்டு இருப்பது எப்படி, நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் வேலை பார்த்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் எந்த வேலை சமையல் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, நீங்கள் இறை நாமத்தை எப்படி சொல்வது என்பதை ஆதிநாத வாசிகள் கற்றுத்தருகிறோம் தெல்ல தெளிவாக. 790 463 80 79